வணக்கம். இந்தி நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் மோடி. ஜனாதிபதி இல்லம் சென்ற பிரதமர் மோடி தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம். ஆதரவு கடிதம் வழங்கிய நிதிஷ் சந்திரபாபு நாயுடு. என்டிஏ கூட்டணி தலைவராக மோடி தேர்வு. மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்க பாஜக தயாராகி வரும் நிலையில் என்டிஏ கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. மூன்றாவது முறையாக பிரதமராகிறார் மோடி. பதவியேற்பு விழா 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியினர் இன்று மாலை ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர திட்டம். மூன்றாவது முறையாக பிரதமராகும் விழாவில் பங்கேற்குமாறு உலக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. பூட்டான் மன்னர், இலங்கை அதிபர் மற்றும் மொரிஷியஸ், வங்கதேசம், நேபாளம் நாடுகளின் பிரதமர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு. அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்திய கூட்டணி மேற்கொள்ளும். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். டெல்லியில் சந்திரபாபு நாயுடுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. சகோதர மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையேயான உறவுகளை வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என்று நம்பிக்கை. எதிர்கட்சி வரிசையில் அமரும் இந்திய கூட்டணி. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப நேரம் வரும்போது பாஜக அரசை அகற்ற முயற்சி எடுப்போம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு பேச்சு. மக்களவைத் தேர்தலில் இறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் ஐக்கிய ஜனதாதள தளத்தின் நிதிஷ்குமார் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க போகிறது பாஜக. கடந்த காலங்களில் பாஜக ஆட்சியை கவிழ்க்க நம்பிக்கையில்லா தீர்மானம். சந்திரபாபு இந்திய கூட்டணிக்கு அச்சாரம் போட்டவர் தான் நிதிஷ்குமார். இனி வரும் நேரத்தில் மோடி அணிபடிந்து பாதுகாப்பற்றவர். தனது சொந்த நிழலை கூட நம்புவதற்கு சிரமப்பட்டாலும் பட வேண்டும். மன்மோகன் சிங்கை போல மோடி சகிப்புத்தன்மை கொண்ட தலைவர் அல்ல. எப்பொழுது ஆட்சி கவிழும் என தொடர்ந்து பயத்தில் இருப்பார் மோடி. அரசியல் ரீதியாக எதிர் சித்தாந்தம் கொண்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் பெருமை வளர்ச்சி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டு. பணம் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி வாக்கு பெற்றுள்ளதாகவும் புகாரம். ஆனா நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க. பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால் நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல். அதுவும் கூட்டணி இல்லாமல் தன்னிஞ்சு நின்றுக்கிறாங்க. புது சிம்பிளில் நின்றுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பே ஒரு புது சிம்பிளில் நின்றுருக்காங்க. அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்கிற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னால் என்னுடைய கடமையை நான் தப்பாக செய்கிறேன்னு அர்த்தம். அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தயவு செஞ்சு சீமான் அண்ணன் கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது. இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவா, அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும். எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த முறை நான் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பலை. அவர் பாதை தனிப்பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க. தமிழக அரசியல்ல நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும்.
நாடாளுமன்ற தேர்தலில் 8.19% வாக்குகளை பெற்ற நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி. 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அரக்கோணம், கன்னியாகுமரி, கரூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய 6 தொகுதிகளில் 3 இடம். விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 வென்றதால் மாநில அந்தஸ்து. கட்சியின் நலன் கருதி ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வர வேண்டும். VK சசிகலா அழைப்பு. தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் வாருங்கள் என்றும் அறிக்கை. மத்தியில் 3 முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. MK ஸ்டாலினுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் ரஜினிகாந்த். பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர், எனது அருமை நண்பர் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்துக்கொள்கிறேன். அப்படியே நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அவருக்கு நிறைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். மத்தியில் வந்து NDA 3 ஆட்சி அமைக்கப் போகுது. 3 வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க போகிறாரு, அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், நன்றி. என்னிடம் நாவடக்கம் என்று சொல்பவர்கள் நாவடக்கத்துடன் பேசியிருக்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அதிமுக 3 இடம் பிடித்தது நாவடக்கத்துடன் பேசாததற்கு மக்கள் கொடுத்த பரிசு என்றும் இளனம். அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி பார்க்கிறோம், தோல்வியும் பார்க்கிறோம். அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பார்க்கணும், இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு, இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு. இத்தனை காலமாக நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகை எழுதுனீங்க? அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போகிறோம். நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே, அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல எங்க நிக்கிறாங்க? 3 இடத்துக்கு தள்ளப்பட்டு நிக்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில பேசினாங்க, அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில MP ஆக இருந்தவர் ஏன் 3 இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே, எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. சென்னையில 3 இடத்திலும் கூட, தலைநகரத்துல 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி, இங்க ஆளுகின்ற கட்சி 5 இருந்த அதிமுகவையே 2-3 இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில் எதுக்கு அதிமுக 3 இடத்துக்கு தள்ளி இருக்கும்? திருநெல்வேலி சவுத்துல பாருங்க, கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவு கொடுத்த பரிசுதான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும். ஒடிசா மாநில சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக். 25 கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது பாஜக. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு தள்ளுபடி. டில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் June 19 வரை நீட்டிப்பு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கான பயணம் 3 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அட்லஸ் வி ராக்கெட்டில் சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக பயணம். 25 பயணத்திற்கு பிறகு நாளை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைவார்கள் என எதிர்பார்ப்பு. கூடங்குளம் பகுதியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக வெளியான தகவல் வதந்தி.
நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவிப்பு. கூடங்குளத்தில் அணு உலை உள்ள நிலையில் நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளியான தகவலால் மக்கள் மத்தியில் பெரும் பீதியடைந்ததால் விளக்கம். ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 8 பேர் முதலிடம். நீட் தேர்வில் குளறுபடியா என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பல்வேறு கவலைகள். குழந்தைகள் கண்முன் தந்தை சுட்டுக்கொலை. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த ஹர்ஷாத் பிலால் இருவருக்கும் ஏற்கனவே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் முன் விரோதம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வென்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் வாழ்த்து. உங்கள் வெற்றியால் இந்திய அமெரிக்கா நாடுகளிடையான நட்புறவு மேலும் அதிகரிக்கும் எனவும் பதிவு. தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றியை ஈட்டாவிட்டாலும் அசைக்க முடியாத சக்தி என்பது நிரூபணம். மத்திய அமைச்சர் எல் முருகன் பெருமிதம். மகாராஷ்டிராவில் தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதல்வர் பதவியில் இருந்து விலக பாஜகவின் தேவேந்திர பட்னாவில் விருப்பம். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் 23 இடங்களில் வெற்றி பெற்று இருந்த பாஜகவுக்கு 2024 நடந்த தேர்தலில் 9 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றதால் முடிவு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 25 வயதுக்கு கீழ் உள்ள 4 பேர் வெற்றி. காங்கிரஸ் கட்சியின் சஞ்சனா ஜாதவ், லோக் ஜனசக்தி கட்சியின் ஷாம்பவி சௌத்ரி, சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த புஷ்பேந்திரா சரோஜ் மற்றும் பிரிய சரோஜ் ஆகியோர் எம்பிக்கள் ஆகி தேர்வு. உத்தரகாண்ட் சவுத் ராவில் மலையேற்றம் சென்ற 22 பேரில் மோசமான வானிலை காரணமாக கர்நாடகாவை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களை மீட்க கர்நாடக அரசு நடவடிக்கை. லெபனான் மீது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசிய இஸ்ரேல். மனித உரிமைகள் அமைப்பு தகவல். வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் விழுந்த பிறகு 173 பேருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தகவல். பிரேசிலில் தனியார் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 2 பேர் உயிரிழப்பு. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட போது விமான நிலையத்தை தாண்டி மரங்கள் அடர்ந்த பகுதியில் விழுந்து நொறுங்கியது. நடிகர்கள் மற்றும் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக அட்லி மற்றும் பிரியா அட்லி போட்டோஷூட். தொடர்ந்து அட்லி இப்படி போட்டோஷூட் நடத்தி வரும் நிலையில் அவரது அடுத்த படத்தில் அவரே ஹீரோவாக நடிக்கப் போகிறாரா என ரசிகர்கள் கேள்வி. நடிகை மீனாட்சி சீசாத்திரிக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆதரவு. இதனால் அவர் மீண்டும் படத்தில் நடிக்க வாய்ப்பு. தாமினி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் சந்தோஷே திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் நிராகரித்ததால் படமும் நிராகரிப்பு. அரண்மனை 4 உலகம் முழுவதும் 100 கோடிக்கு மேல் வசூல். திரைப்படம் வருகிற 21 தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு. கூட்டத்தில் சிக்கி தவித்த மமிதா பைஜு. அத்துமீறிய ரசிகர்கள் வீடியோ வைரல். சென்னை அண்ணா நகரில் நடந்த கடை திறப்பு நிகழ்ச்சியில் ரசிகர்கள் அத்துமீறல். T20 உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டம். 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.